அனைவருக்கும் நல்லாயின் இயேசுவின் இனிய நாமத்தில் வணக்கம். கிறிஸ்து பிறப்பு காலத்தின் இறுதியாக வரும் திருவிழா திருக்காட்சி பெருவிழா. காலங்களும் யுகங்களும் அவருடையன. வரலாற்றை படைத்த இறைவன் வரலாற்றுக்குள் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டவராக பிறக்கின்றார். எதற்காக? நம் அனைவருக்கும் மீட்பை கொடுப்பதற்காக. ஏதோ ஒரு சில இனத்தவருக்கு மட்டுமல்ல, மாறாக அனைத்து மக்களும் அந்த மீட்பு திட்டத்தில் பங்கு பெற அழைப்பு விடுக்கின்றார். வானதூதர் வழியாக எரியும் முற்பதிர் வழியாக தோன்றிய இறைவன் எங்களுக்கு சொந்தம் என்று எண்ணிக்கொண்டிருந்த யூதர்கள் மத்தியிலே புறை இனத்தவர்களுக்கு வெளிப்படுத்தியது ஒருவேளை நெருடலாக இருக்கலாம். இந்த பெருவிழா, இறைவன் கொண்டு வந்த மீட்பு, இறைவனுடைய திட்டம் ஒரு சில இனத்திற்கு மட்டுமல்ல, மாறாக புறை இனத்தவர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் உரியது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெருவிழா. இப்பெருவிழாவில் வரக்கூடிய நாயகர்கள் மூன்று ஞானிகள். இவர்கள் இறைவனை தேடுதலை மையமாக கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பார்வை விண்மீனை நோக்கி இருந்தது. தேடல் என்பது மனுக்குலத்தில் கலந்து பெற்ற ஒரு இயக்கம். தேடல் இல்லாத மனிதர் இல்லை, தேடல் இல்லாத இனம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. தேடல் விளைவிப்பது ஒரு கலாச்சாரத்தை. தேடல் உடைய விளைவு மாற்றம், வாழ்வினுடைய உயர்வு, முன்னேற்றம். ஆகவே ஒரு தேடல் என்பது மனிதனை உந்தி செல்லுகிறது. இந்த மூன்று ஞானிகளும் கொண்டிருந்தது அந்த இறைவனை தேடும் என்ற தாகம் அவர்களை உந்தி நகர்த்தி சென்றது. தேடுதலை அவர்கள் கண்டுகொண்டார்கள். தேடுதலும் கண்டடைதலும் ஒன்றையொன்று பின்னி பிணைந்துள்ளது. கண்டடைதல் இல்லை என்று சொன்னால் தேடுதல் அர்த்தமற்றதாகிவிடும். ஆகவே தேடுதல் கண்டடைதலை பூரிப்படைகிறது, நிறைவு பெறுகிறது. இந்த ஞானிகள் மூவரும் விண்மீன் ஒளியில் நடந்தனர். இறைவனை சந்தித்துவிட்டு வேறு வழியாக பாதை மாறி சென்றனர் என்று நற்செய்தி சொல்லுகிறது. விண்மீன் இரவில் தோன்றுவது பகலில் தெரியாது. ஆகவே இரவில் தோன்றுகின்ற விண்மை அடையாளம் கண்டு அதை பின்பற்றி நடப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த ஞானிகள் இரவு முழுவதும் பயணம் செய்திருக்க வேண்டும். அந்த விண்மீனை மறைக்கின்ற கார்மேகங்கள், பனிமூட்டங்கள் வந்திருக்கலாம். அது மறையும் வரை இவர்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமையும் காத்திருத்தலும் இவர்களுக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த கார்மேகமும் பனிமூட்டமும் நீங்கும் வரை பொறுத்திருந்து பல மைல்கள், பல நாட்களாக, பல இரவுகளாக அந்த விண்மீனை உற்று நோக்கியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தியிருக்க வேண்டும். எத்தனையோ இடர்பாடுகள் அவருடைய வாழ்வில் வந்திருக்கலாம். கருமேகங்கள், பனிமூட்டங்கள் அதிகமாக வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சோர்ந்து விடவில்லை, பயணத்தை தொடர்ந்தார்கள். உறுதியை இழக்கவில்லை, மன உறுதியில் நிலைத்திருந்தார்கள். இதுதான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நாமும் நமது அவசர உலகில் அன்னார்ந்து விண்மீனை பார்க்க நேரமில்லை, குனிந்து கைபேசியை பார்த்து நேரத்தை பழக்கிவிட்டோம். ஒருவேளை கார்மேகம் சூழுகின்ற பொழுது அன்னார்ந்து பார்க்கின்றோம் சந்தேகத்தோடு, இன்று மழை வருமா என்று. உள்ளத்தில் எழுகின்ற கார்மேகம் வருகின்ற பொழுது அன்னார்ந்து பார்க்கின்றோம் இறைவன் இன்னும் இருக்கிறாரா என்று. வெறும் கார்மேகங்களை மட்டும் நாம் பார்த்து விட்டால் அதற்கு பின் ஒளிந்திருக்கும் கண்ஸ் மட்டும் விண்மீன்களை பார்க்க முடியாது. கார்மேகத்திற்கு பின் விண்மீன்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை மறைத்திருக்கும் அந்த உடல் கண்ணால் மட்டுமல்ல, இதய கண்ணால் பார்க்க வேண்டும். விசுவாச பார்வை கொண்டு அதை காண வேண்டும். அப்பொழுதுதான் இடையூறுகள் என்ற கார்மேகத்திற்குள் ஒளிந்திருக்கும் விண்மீனை கண்டுகொள்ள முடியும். நாமும் அந்த ஞானிகளைப் போல விசுவாச பார்வை கொண்டு, இதய கண் கொண்டு இறைவனை, இறைவனின் சாயலை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் கண்டுகொள்வோம். அப்பொழுது நாமும் ஞானிகளாக மாற முடியும். இதைத்தான் பேராயர் ஃபுல்டன் சீன் அவர்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொரு நற்கருணை கொண்டாட்டமும் நாம் இறைவனை கண்டுகொள்ளவும் பாதையை மாற்றிக்கொள்ளவும் அடையாளமாக அமைகிறது. நற்கருணை வாங்குவதற்கு நம் இடத்திலிருந்து எழுந்து வரிசையாக பயணமாக வந்து ஆண்டவரை நற்கருணையில் உட்கொண்டு வந்த வழியை பின் செல்வதில்லை, மாறாக ஆண்டவரை சந்தித்து
மாற்று வழியை வேறு வழியை நாம் தேடிக்கொண்டு மாற்று பாதையில் நாம் செல்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வும் அந்த விண்மீனாகிய இயேசுவை சந்தித்த பின் நாம் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சந்திப்பில் அர்த்தமல்ல. இன்றைய பெருவிழா நமக்கு உணர்த்துவது, இறைச்சாயலை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரிலும், இறை திருவுளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனை கண்டுகொண்டு நாம் விசுவாச பார்வை கொண்டு பார்த்து தடைகளை தகர்த்து நாம் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும், எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டோம் என்றால் நாமும் அந்த ஞானிகள் போல் ஆவோம். தொடர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டிலே நாம் பாதையை மாற்றிக்கொள்ள பயணத்தை தொடருவோம். அன்னை மரியா நமக்கு பரிந்துரை செய்து ஆசீர் பெற்றுத் தருவாராக. அனைவருக்கும் நன்றி. Have a blessed day. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.